பிரைஸ் தலாட் காட் பிளஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஆறை நான் தியானித்தபோது கர்த்தர் என்னோடு கூட பேசின சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் சங்கீதத்தின் புத்தகம் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா அங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறான் அவன் வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை மீட்டு கொண்டு வந்த தேவனை அவன் திது துதித்து மகிமைப்படுத்துகிறான் ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்லி 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 துதிக்கிறான் நம்மளாம் சாட்சி சொல்லுகிற போது பெருசாக ஒன்றை சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இவன் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லி 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 ஆண்டவரை துதித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இந்த சங்கீதத்தின் அந்த கோரான அந்த அந்த கோர் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் த லார்ட்ஸ் குட்னஸ் ஆண்டவருடைய அந்த நல்ல இயல்புகளுக்காக நாம் நன்றி செலுத்துவது ஆண்டவருடைய நல்ல இயல்புகளுக்காக நாம் நன்றி செலுத்த பழக வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்தணும் இஸ்ரவேல் ஜனங்களை மற்றவங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ அதை குறித்து நாம் நன்றி செலுத்தணும் நமக்கு தெரிந்த விசுவாசிகளை ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ அதை கேட்கும்போது நன்றி ஆண்டவரே சொன்ன அந்த மனுஷர்களுக்காக அவங்க வாழ்க்கையில் செய்த அந்த காரியங்களுக்காக ஆண்டவரே என் வாழ்க்கையிலேயே அதை செய்கிறீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காக பாயிண்ட் பாயிண்டாக சொல்லி 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் சரி ஓகே இங்கே சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது இருபத்தி ரெண்டு அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது அருமை தேவ பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்குறோம் அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் எவர்கள் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் அப்படிங்கிற கேள்வியை இங்கே நீங்கள் கேட்கணும் பதினேழாம் வசனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் நானூற்று முப்பது வருடம் அடிமைகளாய் வாழ்கிறார்கள் அங்கிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வனாந்தரத்தின் வழியாக இவங்க கடந்து வந்துட்டாங்க வர்ற வழியில் அவங்க ஒவ்வொரு ராஜாவாய் முறியடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபைனலாக அவங்க காணான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க அதுக்கு முன்னாடி நடந்ததையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இந்த சங்கீதக்காரன் துதிக்கிறார் இங்கே எங்கனா என்னன்னு பார்க்குறோம் பதினேழாம் வசனத்தில் பார்க்குறோம் பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தர வழியாய் கடந்து வருகிறபோது காணானுக்குள்ளே போய் சேர்றதுக்கு முன்னாடி வரையிலும் அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னா பெரிய பெரிய ராஜாக்களை சங்கரிக்கணும் ஆனால் இவங்க யுத்த வீரர்கள் கிடையாது யுத்தத்தில் இவங்களுக்கு பழக்கம் கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா செங்கல் சொல்றது மட்டும்தான் அடிமை வேலை மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் ஆனா ராஜாக்களை ஜெயிக்க தக்க விதத்துல ராஜாக்களை சங்கரிக்க தக்க விதத்துல இவர்களுடைய கைகளை போருக்கும் இவர்களுடைய விரல்களை யுத்தத்திற்கும் பயிற்றுவிக்கிற தேவன் இவங்களை பயிற்றுவித்தார் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் பயிற்றுவிக்கிற தேவன் உங்களை அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள பண்ணுகிறார் சரி ஓகே பதினேழாம் வசனத்தில் பார்க்குறோம் பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் இவங்க என்ன பண்ணிட்டு வராங்க பெரிய ராஜாக்களை எல்லாம் சங்கரிக்கிறாங்க அடுத்தது பதினெட்டில் பாருங்கள் பிரபலமான ராஜாக்கள் சாதாரணமான ராஜாக்கள் இல்லை ரொம்ப பிரபலமான யுத்தத்தில் பிரபலம் அவங்களுடைய பெயர் புகழில் பிரபலம் அவங்க ராஜ்ய பாரத்தை ஆளுகிறதில் பிரபலம் இப்படி எல்லாத்துலையும் பிரபலமாய் இருக்கக்கூடிய ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது அப்புறம் என்ன பண்றாங்க எமோரியின் எமோரியரின் ராஜாவாகிய சீயோட அழித்தார் அப்புறம் என்ன பண்ணாரு பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தார் இந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் இருக்காம் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ராட்சத இனத்தை சார்ந்தவர்கள் அந்த ஓக் வந்து ராட்சத இனத்தை சார்ந்தவன் அந்த ராட்சத இனத்தை சார்ந்தவங்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பதிமூணு பதிமூன்று அடி உயரம் இருப்பாங்க நம்மளை விட ரெண்டரை மடு ரெண்டரை மடங்கு உயரம் இருப்பாங்க அவ்வளவு உயரம் இருக்கக்கூடியவங்க அகலம் மட்டும் ஆரடி அகலத்துக்கு இருப்பாங்களாம் அந்த மாதிரி ராட்சதர்கள் அந்த ராட்சதர்களுடைய தேசத்தின் ராஜாவாகிய ஓகை அப்போ ஓக் என்கிற ராஜா அவனே ஆரடி அகலமும் அவன் பதமூன் பதிமூன்று அடி உயரமும் இருக்கக்கூடியவன் அதே நேரத்தில் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க படை வீரர்கள் எல்லாரும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் காணப்பட்டதான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் கர்த்தருடைய வல்லமையினாலே அவருடைய ஓங்கின புயத்தினாலும் அவருடைய பலத்த கரத்தினாலும் புறப்பட்டு போய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினதினாலே அந்த யுத்தத்தில் ஜெயித்தார்கள் உங்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய கோலியாத் எவ்வளவு பெருசாக இருக்கட்டும் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓக் எவ்வளவு பெருசாக இருக்கட்டும் உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருக்கட்டும் அது என்னவா இருந்தாலும் சரி உங்களுக்குள் இருக்கிறவர் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டவர் அவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் சகலத்தையும் உண்டாக்கின சகலத்தையும் நேர்த்தியாய் படைத்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா உங்கள் வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு போய் உங்களுடைய யுத்தங்களை இல் பொருளாக்கி உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் உண்டாக்குகிறார் அருமை தேவ பிள்ளைகளே இங்கே நம்ம பார்க்கறோம் இந்த ஓகை அவர் அழித்தார்னு நம்ம பார்க்கறோம் அடுத்தது தான் இங்கே சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பெரிய ராஜாக்களை அழித்து பிரபலமான ராஜாக்களை அழித்து சீகோனை அழித்து ஓகை அழித்து இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வர்றாங்க அப்படின்னா காணான் தேசத்துக்குள்ளே புறப்போ புறப்பட்டு போகிறார்கள் அந்த காணான் தேசத்தை குறித்து என்ன சொல்லுது அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் ஹாலேலுயா அவர்களுடைய தேசத்தை என்ன யாருடைய தேசம் அந்த பெரிய ராஜாக்களுடைய தேசம் பிரபலமான ராஜாக்களுடைய தேசம்

தந்தவரை துதியுங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவர் தாசனாகிய இஸ்ரவேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்குறோம் தாசனாகி இஸ்ரவேல் அப்படின்னா அங்கே ஒரு ஆளுக்கு கொடுத்தாருன்னு அர்த்தம் இல்லை இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு இருக்குது அங்கே புறப்பட்டு வந்த அந்த முப்பது லட்சம் ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா முப்பது லட்சம் ஜனங்களில் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் முப்பது ஜ லட்சம் ஜனங்கள் இருந்த அந்த இஸ்ரவேல் கோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்கள் அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாத்தையும்

எல்லாம் <mallan> போனீங்கன்னா <poringanah> வாடகைக்கு வீடு வேணும்னு கேட்டிங்கன்னா வாடகைக்கு வீடே கிடைக்காது ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் அவங்களுக்குரிய சொந்த வீட்டில் குடியிருப்பார்கள் சொந்த தோட்டம் இருக்கும் அவங்களுக்குரிய சொந்த நிலங்கள் இருக்கும் இது எல்லாமே அவர்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு வாடகைக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீடு இல்லை எனக்கு தோட்டம் இல்லைன்னு சொல்றவங்கள நீங்கள் பார்க்க முடியாது அப்போது அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் ஒரு பகுதியில் வாழ்ந்து அந்த இடத்துல அவர்களுக்கென்று சொந்தமாக சொத்துக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இருக்கிறார்கள் ஒரு எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் ஒன்றுமே இல்லாதவர்களாய் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக உங்களுக்கு சொந்த வீடுகளையும் வாசல்களையும் அவர் உண்டாக்குகிறார் சொந்த தோட்டங்களை உண்டாக்குகிறார் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிறார் நீங்கள் தேசத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமை தெய்வ பிள்ளைகளை நீங்க எங்க இருக்கீங்களோ எந்த ஊர் ஊர்ல இருக்கிறீங்களோ எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ எந்த சிட்டியில் இருக்கிறீங்களோ எங்க இருந்தாலும் சரி நியூயார்க் சிட்டியில் இருந்தாலும் சரி 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 நியூ இருந்தாலும் 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 சென்னையில் அல்லது சாதாரணமான சின்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஹெரிட்டேஜை ஒரு சுதந்திரத்தை உண்டாக்குகிறார் ஏன் உண்டாக்குகிறார் அப்படின்னா இஸ்ரேல் ஹிஸ்வன்ட் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே கொடுத்தார் தாசனாகிய தம்முடைய தாஸ்தனாகிய இஸ்ரவேலுக்கு தம்முடைய தாசன் அப்படி இங்கே இருக்கு இங்கிலீஷ் பைபிளில் என்னன்ட்ருக்கு அப்படின்னா ஹிஸ் சர்வன்ட் இஸ்ரேல் ஹிஸ் சர்வன்ட் அப்படின்ட்டுருக்கு தம்முடைய ஊழியக்காரனாகிய இஸ்ரேலுக்கு அதாவது அந்த முரட்டாட்டம் பண்ண அந்த ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறாரு அந்த முப்பது லட்சம் பேரை பார்த்து தான் சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரர்கள்னு சொல்கிறாரு நீங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு செய்து கொண்டு இருக்கலை அப்படின்னாலும் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தருடைய பிள்ளை என்பது மாறப்போவது இல்லை நீங்க கத்தருடைய பிள்ளை கத்தருடைய ஊழியக்காரர்கள் அதனால ஆண்டவர் உங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு வீடு வாசல்களை கொடுக்கிறார் நீங்க விசுவாசிங்க இந்த ஆண்டு பெருகுவீர்கள் கத்த தாமே ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே அருமை பிள்ளைகளை உங்களுடைய வல்லமையில் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வீடுகள் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடுகள் உண்டாவதாக நிலங்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு நிலங்கள் உண்டாவதாக சபைகள் இல்லாத திருச்சபைகளுக்கு சொந்த சபைக் கட்டிடங்கள் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் சுதந்திரத்தை நாங்கள் பெறுகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே புறஜாதியாருடைய தேசத்தை சுதந்திரமாக தந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே அது இன்றும் உள்ளதே புறஜாதியாருடைய தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே எங்களை பார்த்து என் தாசனாகியேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்கள் உம்முடைய தாச தாசர்களாய் இருக்கிறோம் எங்களுக்கு சுதந்திரமாய் வீடுகளையும் வாசல்களையும் தோட்டங்களையும் துறவுகளையும் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அப்பா சபை கட்டிடங்களையும் நீர் கொடுக்கிறீர் இந்திய தேசத்தில் சொந்த சபை கட்டிடம் இல்லாத ஒரு சபை கூட இல்லை என்கிற காலத்திற்குள் நீர் கொண்டு வருகிறீர் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் உமை ஆசீர்வதிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ